அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்களில் ஒருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் சம் மென் ஆர் பார்ன் கிரேட் சம் அச்சீவ் கிரேட்னஸ் ஃபார் சம் கிரேட்னஸ் இஸ்ரஸ்ட் அப்பான் இது அடிக்கடி மேற்கோள் காட்டப்படக்கூடிய ஒரு வரி அதாவது ஒரு சிலர் மகிமையோடு பிறக்கிறார்கள் ஒரு சிலர் அப்படிப்பட்ட மகிமையை அடைகிறார்கள் இன்னும் ஒரு சிலருக்கு மகிமை என்னும் மகுடம் அவர்களுமேல் சூட்டப்படுகிறது என்பது அந்த வசனம் இது ஷேக்ஸ்பியர் எழுதிய டுவெல்த் நைட் என்கின்ற அந்த நாடகத்திலே வரக்கூடியது அந்த நாடகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அந்த நாடகத்தில் இந்த வசனம் ஒரு வேலையாளை ஏமாற்றுவதாக குறிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இந்த வார்த்தைகளே அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுகின்ற இந்த வார்த்தைகளே ஒரு பொய்மை இது ஒரு மாயை இது உண்மை இல்லை காரணம் யாரும் அப்படி மகத்துவத்தோடு தன்னிலேயே பிறப்பதில்லை எல்லோருமே இறைவனுடைய பிள்ளைகளாகத்தான் பிறக்கின்றோம் அன்னை மரியாள் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என கூறுவர் என்று சொல்லுகின்றார் பேறு பெற்றவர் என்பது எதை குறிக்கின்றது என்றால் இறைவனால் அவள் பேறு பெற்றவர் நம்மை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மேற்குறிப்பிட்ட இந்த கூச்சிலே உள்ளதை போல இந்த கிரேட்னஸ் என்பது இந்த மகத்துவம் என்பது இந்த பேரு பெற்ற தன்மை என்பது நம்முடைய ஆஸ்தியால் அந்தஸ்தால் பதவியால் பட்டத்தால் தீர்மானிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது இவை எதுவும் அந்த அந்த அன்னை அன்னை மரியாளுக்கு இல்லை ஆனால் அவர் தன்னை பேறு பெற்றவர் என்று சொல்லுகின்றார் என்ன அர்த்தம் என்றால் அவளுடைய பேறு பெற்ற தன்மை என்பது அவர் இறைவன் முன்னால் நன்மைத்தனம் நிறைந்தவராக இருந்தார் இறைவனுடைய நன்மைத்தனத்தை அவர் உள்வாங்கியவராக இருந்தார் அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் கூட பேறு பெற்றவர்கள்தான் காரணம் நாம் எல்லோருமே இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் நாம் எல்லோருமே இறைவனுடைய பிள்ளைகளாக படைக்கப்பட்டவர்கள் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கின்றார் அன்னை மரியாலை எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் என்று சொல்லும் என்றால் அவர் இறைவன் தனக்கு ஆசிராக கொடுத்த பற்றி பிறரோடு பகிர்ந்து கொண்டார் இறைவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்றால் நாம் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக விளங்க வேண்டும் இதுதான் இந்த பேரு பெற்றவர் என்கின்ற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட பேரு பெற்றவர்களாக பிறரோடு இறைவன் வழங்கக்கூடிய அந்த நன்மைத்தனங்களை அந்த ஆசிரியரை பகிர்ந்து கொள்கின்ற கொள்கின்றவர்களாக வாழ்வதுதான் உண்மையான மரியாளினுடைய பிள்ளைகள்